இதுதான் என்னோட கிச்சன். இது சிம்னி, நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்பாத்தி போடுறப்போ, முக்கியமாக மீன் பொதிக்கிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இதில் லைட் ஆல்சோ லைட்டோ லைட்டும் இருக்கும். இதில் நம்மளுக்கு சமைக்கிறப்போ ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். சமைக்கிறப்போ நம்ம விரும்பி நின்று சமைக்கலாம் அப்படி இருக்கும் அந்த சிம்னி யூஸ் பண்ணி சமைக்கிறப்போ. இது வந்து இஞ்சி தட்டுற கல். நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து இஞ்சி போட்டால் மட்டுமே டீ குடிப்போம். ஸோ காலையில் சாயந்தரம் இதில் தான் இஞ்சி தட்டி போட்டு டீ குடி நான் டீ போடுவேன். ஸோ எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லார் வீட்லேயும் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல். எல்லா லேடிஸ்க்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏலக்காய் டக்குன்னு தட்டி போடணுன்னா இதில் வச்சு தட்டி போட்டுப்பேன். இந்த வாட்டர் ப்யூரிஃபையோடைய தண்ணியை வந்து வேஸ்டேஜ் ஆகிற தண்ணியை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். பின்னாடி செடி வளர்க்குறோம், அந்த செடிக்கு போட்டு போகிற மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். ஜன்னலில் விட்டால் அது போயிடும். அப்புறம் கபோர்ட் ரொம்ப கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, கிச்சன் நீட்டாக தெரியணும்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒன்று வந்து கபோர்ட் தான். கபோர்டு இல்லை கிச்சன் வந்து கண்டிப்பாக நீட்டாக தெரியாது. மேலெல்லாம் ஃபுல்லாக பெரிய பெரிய டபராலாம் மேலே தான் இருக்கும். இங்கே வந்து கனடி ஐட்டம்ஸ் எங்களுக்கு டக்குன்னு தேவைப்படுற, இப்போ டக்குன்னு கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கன்னா தேவைப்படுற இதை மட்டும் நாங்கள் இங்கே வச்சுருக்கேன். கப் அண்ட் சாசர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இந்த ட்ரேயில் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ், இதை வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். காற்று போகாமல் இருக்கும். ஸோ இதை ஸ்நாக்ஸ் பாக்ஸாக வச்சுருக்கோம். மற்ற பெரிய கொஞ்சம் பெரிய ஹாட் பேக்கு ஸ்டீல் இதெல்லாம் இங்கே இதில் வச்சுருப்போம். கொஞ்சம் தேவையில்லாத ஐட்டம்ஸும் இதில் போட்டு வச்சுருப்போம். ஸோ நம்மளுக்கு கபோர்ட் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று கிச்சனுக்கு. அப்புறம் மசாலா கொஞ்சம் அதிகமாக வச்சு ஸ்டோர் பண்ணி இதில் தான் வைப்போம். இதில் தான் வச்சுருப்போம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம். மிளகா தனியா எல்லாமே, மிளகுத்தூள் எல்லாமே இதில் தான் வச்சுருப்போம். கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கோம். கொஞ்சம் இதான ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கோம். கபோர்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று வீட்டுக்கு. டக்குன்னு எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரியோட பேக் டபுள் போட்டு வச்சுருக்கோம். பருப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் இந்த மாதிரியெல்லாம் இதில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நாங்கள் சமைப்போம், டக்குன்னு இங்கே வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க. ஓகே, மற்ற ஐட்டம்ஸு கத்தி, சப்பாத்தி போடுறது, கிளாஸ் ஐட்டம்ஸு எல்லாமே இதில் இங்கே தான் வைக்கிறோம். கரண்டி, பீலர் எல்லாமே இதில் இங்கே தான் வச்சுப்போம் நாங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக